ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு கப் துவரம்பருப்பு ஒரு கப் இனிப்பு பூசணிக்காய் அதாவது பரங்கிக்காய் அரசாணிக்காய் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க அந்த பூசணிக்காவை நம்ம ஒரு கப் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தோல் எடுத்துகிட்டு இப்போது துவரம்பருப்பை வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கட் பண்ணி வச்சால் பூசணிக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கூடவே கொஞ்சம் போல் எண்ணெய் நான் வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து பருப்பு பொங்கி வராமல் இருக்கும் குக்கரில் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு பூசணிக்காவும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கணும் எடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் தாளிக்கு தேவையான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெந்தயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் இதில் நிறைய ஆட் பண்ணுங்கள் அளவுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி போடுங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ உப்பு கூடவே சாம்பார் பொடி நம்ம வீட்டில் நார்மலாக அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடியே போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கிக்கோங்க இந்த சாம்பார் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு பூசணிக்காய் வந்து கடைஞ்சி இல்லையா அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க இது ஒரு கொதி வரணும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போது இதில் நம்ம இதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணலாம் நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை கரைச்சி தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கொதி வரணும் கலந்து விட்டுருங்க நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ மல்லி இலை தூவி நம்ம இதை இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப கஷ்டம் டேஸ்ட் வருமா வராதான்லாம் யாரும் யோசிக்க வேணாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது கூடவே கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்வீங்க பாருங்கள் அளவுக்கு சூப்பராக இருக்கும் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இன்றை என்ன ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்